ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இன்ஜினியர் திருமல், காஞ்சிபுரத்துலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேபர் கான்ட்ராக்ட் முறை. ஸோ நேற்று வந்து வாஸ்து நாள், நிறைய பேர் ஒர்க்கும் ஆரம்பிச்சிருப்போம். பட் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வந்து, ஸோ நீங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்டில் பண்ணுவீங்களா, மிடில் கான்ட்ராக்டும் லேபர் கான்ட்ராக்டுக்குமான வித்தியாசம் என்ன, லேபர் கான்ட்ராக்டில் பண்ணுறதுனால பெனிஃபிட்னு கருதுறதுனால தான் கேட்குறோன்ற மாதிரியான நிறைய என்கொயரிஸ் வந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லேபர் கான்ட்ராக்டில் பண்ணணும்னு மைண்ட் செட் இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அது எப்படி நம்ம பிளான் பண்ணி பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த வீடு கட்டக்கூடிய முறைகள் இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லேபர் கான்ட்ராக்ட் இருக்கும், இன்னொன்று மிடில் கான்ட்ராக்ட் இருக்கும். லேபர் கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கட்டக்கூடிய உரிமையாளர் வந்து அந்த வீட்டோட மிடில் மட்டுமே வாங்கி கொடுத்துருவாரு. அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக இருந்து மேன் பவர் மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ மேஸ்திரி அந்த டீம் சப்போர்ட் பண்ணுவோம். அது தேவையான மெட்டீரியல், கல், மண், சிமெண்ட், அந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ், அது எல்லாமே வந்து ஹவுஸ் ஓனர் பிளான் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அது டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து லேபர் கான்ட்ராக்ட் முறை. அப்புறம் வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட். ஸோ மெட்டீரியல் கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரை நம்பி அவங்க வந்து ஒரு ஃபுல் கான்ட்ராக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லுவார், அதில் என்னென்ன வரும், எது எது வராது, ஸோ எந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம எவ்வளோக்கு டைல்ஸ் போடுவோம், ஸோ எந்த ப்ராண்ட் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு பண்ணக்கூடிய முறை தான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கான்ட்ராக்ட். ஸோ இப்போ லேபர் கான்ட்ராக்டும் மெட்டீரியல் கான்ட்ராக்டும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கான்ட்ராக்ட் பொருள் வந்து அந்த ஃபுல் இன்சார்ஜ் யார் மேலே வரும்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் மேலே வரும். ஸோ அவர் வந்து அங்கே வந்து ஃபுல் டைம் நிற்கிறாரு, அவரால் ஈஸியாக வந்து வந்து போக முடியும், தேவையானதை சப்போர்ட் பண்ண முடியும்னா லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் இதே மெட்டீரியல் கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்சார்ஜ் வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடும். ஸோ அந்த இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன், ஸோ கட்டிட வல்லுநர்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். பட் இந்த லேபர் கான்ட்ராக்ட் மூலம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேஸ்திரி வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வித்தியாசங்கள் நிறையவே மாறுபடும். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்டும் மெட்டல் கான்ட்ராக்டும் ஸ்லைட்டாக ஒரு காஸ்ட் வேரியேஷன் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னிக்கல் பர்சன் சப்போர்ட் இல்லாமல் நம்ம பண்ணுவோம். ஸோ அவருக்கான காஸ்ட் வந்து இதில் டிடெக்ட் ஆகும். ஸோ நம்மளே பார்க்குறோம், அதனால் இந்த காஸ்ட் கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தான் தவறு பண்ணுறாங்க. நம்ம மெயினாக பார்க்குற இடம் வந்து இங்கே காஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு 15 லட்சம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 14 லட்சம் போகுது. ஸோ 1 லட்சரூபா கம்மியாகுதுன்ற மாதிரி பார்க்குறோம். பட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்டில் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே நம்ம எல்லா ஃபீல்டுமே வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கும். பட் அடுத்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்ட்டு நமக்கு அந்த ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருக்கான ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் தெரியும். இல்லையே ஒரு வேறு பிஸ்னஸ் ஒரு ஐடியில் இருக்காருன்னா அவர் அது தெரியும். இல்லை ஒரு மொபைல் ஷாப்பு போகிறோம், மொபைல் ரிப்பேர்னா அவருக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் வரும்போது ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருக்கும்போது அவர் அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பார். இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில சில மைன்யூட்டான விஷயங்கள் தெரியும். நம்ம என்ன இருந்தாலும் நிறைய பேர் கட்டும் போது பார்த்துருப்போம், இல்லை தெரிஞ்சவங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்போம், இல்லை இப்படி தான் பண்ணுன்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் யூடியூப்பில் பார்த்துருப்போம். பட் அது எல்லாமே சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து நம்ம என்ன தான் ஒரு ஸ்டீம் லைன் பண்ணி போனாலுமே இது எல்லாமே மேனுவலாக நடக்கக்கூடியவர்கள் தான். தவறுகள் எங்கே பார்த்தாலும் சில தவறுகள் நடக்கும், அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் ஒரு செல்ஃபோன் தயாரித்து வருது, இது எல்லாமே இம்போர்ட் ஆகி வருது, அசம்பிள் ஆகி வருது, பாக்ஸில் போட்டு வெளில கொடுப்போம், அந்த மாதிரியான ஒர்க்கு கிடையாது. திடீர்னு ஒர்க்கில் ஏதாவது மிஸ்டேக் ஆகலாம், இல்லை கல் வந்து லைட் அலைன்மெண்ட் மாறலாம், இல்லை லிண்டல் பீம் வந்து லைட்டாக ஷீட் அரேஞ்ச்னா கூட நம்மளுக்கு பீம் கிராஸாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாமே மைனர் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருக்கும்போது அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலும் யூஸ் ஆவார். ஸோ ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் வந்து ரேட்டு மட்டுமே எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுறானா, ரேட்டு மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம கட்டக்கூடிய வீடு வந்து ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை தாண்டி நிற்கணும், அதுக்கான லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு ரேட்டை மட்டுமே திரும்ப பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி போகுதுன்னு தெரியாமல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லாயிருக்கும். பட் ஃப்யூச்சரில் ஒரு ஏர்லைன் கிளாக் வரும், இல்லை வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் வந்துனா கூட நம்மளோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம எல்லாருமே ஒரு வீடு பிளான் பண்ணுவோம். ஏன்னா வீடுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய கனவாக இருக்கும். அது ஒரு சில ரிட்டையர்டு கட்டுவாங்க, ஒரு சில லோன் போட்டு கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன தவறு கூட நம்மளுக்கு வந்து பெரிய டிஃபெக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லேபர் கான்ட்ராக்ட் முறைகள் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன் சப்போர்ட்டோட பண்ணால் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு லேபர் டீம் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிற மற்ற எல்லாமே தாண்டுறதை பற்றி இந்த மெட்டீரியல் டிஸ்கஷனும் மறுபடியும் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மிடில் போடலாமா நமக்கு கரெக்டாக வருமா, இல்லை நாங்கள் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஒரு டிக்லி பர்சன் கூட வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். மெயினாக நம்மளுக்கு எந்த ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம மெயினாக இன்சிஸ்ட் பண்ணுற மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ளோர் பிளான், ஒன்று ஸ்ட்ரக்சுரல் பிளான், ஒன்று எலிவேஷன். ஸோ இது மூணு இருந்தாலுமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஓரளவு கிளியராகிடலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷன் உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வீடு எப்படி வரப்போகுது, நம்ம எங்கெல்லாம் பீம் ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஸோ இது தேவையா இது தேவையில்லையான்றதுலாம் ஒரு டெக்னிக் ஆஸ்பெக்டில் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடுவில் சந்திப்போம், அவங்க ஐடியாஸை கேட்போம், அவர் இது பண்ணலை இல்லை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் போது நம்ம கூட சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சுரல் பிளான், அப்புறம் எலிவேஷன் பிளான், அப்புறம் ஃப்ளோர் பிளான், இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ரூம் சைஸ் இவ்வளோ தான் வரப்போகுது, லிட்டல் பீமிங்க தான் போகுது, இல்லை சில்லவர் கொடுக்குறோமா கொடுக்கலையா, ஏன்னா இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணிட்டக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட் லிட்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு சில த்ரூ லிட்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு சிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ணோம் நீங்கள் இதை பண்ணலையான போது சில சங்கடங்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் முறையில் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தெரியாது அந்த ஒரு டேர்ம் பேர் தெரியாது, இல்லை அந்த ஐடியா இருந்திருக்காது. ஸோ பிளாங்காக போகிறதுக்கு பதில் ஒரு டெக்னிக்கல் பர்சன் சப்போர்ட்டோட போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லேபர் கான்ட்ராக்டில் பண்ணும்போது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, ஸோ அதை ஹேண்டில் பண்ணி பண்ணுறது யூஸாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.